அன்பார்ந்த விவசாயிகளே, தோட்டக்கலை துறையில் காய்கறி சாகுபடியாளர்களுக்கு நஞ்சில்லா காய்கறிகளை உற்பத்தி செய்ய கீழ்கண்ட ஐந்து வகையான உயிரிகளை மானிய விலையில் விவசாயிகளுக்கு கொடுக்கின்றனர். அவைகளாவன: பவேரியா, பேசிலஸ், வெட்டிசிலியம், பொட்டாஸ் திரவ உயிரம், டீவ்ரிடி மற்றும் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். உயிர் வகைகள்: பாக்டீரியா, பூஞ்சை, வைரஸ்கள் என்று பிரித்து கொள்ளலாம். இவை நன்மை செய்யக்கூடியவை. இதில் பாக்டீரியத்தில் உள்ளவை பேசிலஸ் சப்டிலிஸ், பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், பொட்டாஸ் பாக்டீரியா போன்றவை. குறிப்பாக பொட்டாஸ் பாக்டீரியம் மண்ணில் உள்ள பொட்டாசியத்தை பயிர்களுக்கு கரைத்து கொடுக்கிறது. அடுத்து பேசிலஸ் சப்டிலிஸ் தாவரங்களின் வேர்பகுதியை நோய் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கும் கவசமாக செயல்படுகிறது. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இளம் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து நன்மை செய்யும் பூஞ்சைகளில் பவேரியா பேசியானா, வெர்டிசிலியம் லக்கானி போன்றவை உள்ளன. குறிப்பாக சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி, மாவுப்பூச்சி, இலைப்பேன், தத்துப்பூச்சிகள் போன்றவற்றையும் இளம் லார்வா புழுக்களையும் திறம்பட கட்டுப்படுத்துகிறது. இதில் வெர்டிசிலியம் பவேரியா திரவ வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இதன் வடிவம் அல்லது ஃபார்முலேஷன் திட வடிவிலும் திரவ வடிவிலும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் நுண்ணுயிர்கள் பூச்சி மருந்துகள் சட்டப்படி குறிப்பிட்ட அளவில் எண்ணிக்கை இருக்க வேண்டும். பயன்படுத்தும் விதங்கள்: விதை நிறுத்தி மருந்தாக நாற்றின் வேரை அரை மணி நேரம் வரை ஊற வைக்கவும், நிலத்தில் தொழு உரத்துடன் கலந்துவிடவும், திரவ வடிவில் உள்ளவற்றை இலை வழியாக தெளிக்கவும், திரவ கரைசலை வேரை சுற்றி ஊற்றவும், மாத்திரை குப்பியாக தயாரிக்கவும் பயன்படுத்தி கொள்ளலாம். தெளிப்பு முறையில் பவேரியா மற்றும் பேசிலஸ் ஒரு லிட்டர் நீருக்கு 5 மில்லி முதல் 7 மில்லி வரை கலந்து தெளிக்கலாம். மிக்க நன்றி.